கூப்பிடுறேன் சாமி. நான் சாமி இல்ல மனுஷன், நீ யாரு? கூத்தாடிங்க. நீ பண்ற தொழில கேட்கல, நீ யாருன்னு கேட்டேன். சொக்கனோட உன் அப்பன் பேரை கேட்கல, நீ யாருன்னு தான் கேட்டேன். புரியல? நீ மனுஷன், நானும் மனுஷன். மனுஷன் மனுஷன் ஏன் எப்படி புகழ்றீங்க? உசுரோட இருக்கிற உங்களுக்கு சிலையே வச்சிருக்காங்க. நான் அன்னைக்கே படிச்சு படிச்சு சொன்னேன், எனக்கு சிலை வைக்காதீங்க வைக்காதீங்க என்ன, ஒருத்தர் கூட கேட்கல. இல்லைங்கய்யா, இந்த சுத்துப்பட்டு 45 கிராமத்துல உங்களை பத்தி பாடினா எங்க மனசு மட்டும் இல்ல வயிறு நிறையுதுயா, அதுவும் உங்க பிறந்தாதுமா பாட வேணான்னு மட்டும் சொல்லிடாதீங்கய்யா. நீ பாடு. எத்தனை தடவை அவனை மன்னிச்சு விடுறது? எங்க இந்த 4 பேரு? கவர்மெண்ட் சாராய கடை திறந்தப்ப கூட இந்த 45 கிராமத்துல ஒரு கடை கூட உள்ள வரக்கூடாதுன்னு நாம எல்லாம் சேர்ந்து தானே தடுத்து கொடுத்துரும். இன்னைக்கு அவன் சாராயம் காத்துறா, நீங்களும் போய் அந்த பீடைய குடிச்சிட்டு வரீங்க. இத்தனை தடவை விட்டேன், இனி ஒண்ணு விட போறது இல்ல. அறிவு இருக்க உங்களுக்கு, நீங்க குடிக்க போறதால தானே அவன் சாராயம் காத்துறா. நீ கூலி வேலை தானே செய்ற, ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறேன்? 30 ரூபாய். அதுல அந்த சனியில எவ்வளவு குடிச்சேன்? 15 ரூபாய்க்கு. மிச்சம் இருக்கிற 15 ரூபாய்ல நீ சாப்பிடணும், பொண்டாட்டி சாப்பிடணும், பிள்ளைங்க எல்லாம் சாப்பிடணும்ல. இந்த பாரு, நேத்து ராத்திரி குடிச்சிட்டு போய் மிதி மிதி மிதிச்சது மறந்துட்டு தம் புருஷன் ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயந்து நிக்கிறத பாரு. இப்ப ஏற்பட்ட பொண்டாட்டி விட்டுட்டு சாராய் ஒரு கேட அவனுக்கு என்ன? இனி 4 பொண்ணை கரையேத்தணும், அதுக்கு வழி என்ன தெரியல. உங்களுக்கு எல்லாம் எதுக்குன்னு அந்த கர்மம்? கள்ள சாராயத்தை குடிச்சிட்டு கும்பல் கும்பலா சாரதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அதெல்லாம் எங்கே நடக்கணும்? என் காலில விடுற வயசா உங்களுக்கு? இல்ல தம்பி, இனிமே இந்த கட்டாய நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். இவ்வளவு நாளை நாம எல்லாம் பேசிட்டு இருக்கோம், எதையாவது காதல வாங்கின மாதிரி தெரியுதா பாத்தீங்களா? இவனுக்கு இப்ப நான் கொடுக்க போற தண்டனை இல்ல, இனிமே இங்க எவனும் சாராயம் காய்ச்சவோ விக்கவோ குடிக்கவோ கனவுல கூட நினைக்க கூடாது. இனிமே நான் சாராயம் காய்ச்ச மாட்டேன், என்ன தரகிற? வணக்கம் தம்பி. இப்பதான் வழிஞ்சிருச்சா நம்ம வீட்டுக்கு? அப்படிலாம் ஒண்ணு இல்ல தம்பி. சரி, நான் சொன்ன விஷயம் ஆச்சு, அதுக்காகத்தான வந்திருக்கேன். இன்னும் பழவாத மாடு திருவண்ணாமலை சந்தையில பாத்திருக்கேன், அச்சாரம் கூட கொடுத்துட்டேன். நீங்க ஒரு தடவை வந்து பாத்துட்டீங்கன்னா? நீங்க பார்த்து செஞ்சா சரிதான், அது நான் வேற பார்க்கணும். சரி தேவி, கூட்டங்க போடு. ஐ திங்க் நத்திங். அப்படியே ஏண்டா, கரண்ட் இருக்கும் போது லைட்டா போடாம இந்த சிமிழி விளக்கை ஏத்தி வச்சுட்டு இந்த வீட்டுக்கு சூனிய வைக்கிறீங்களா? நீங்க இருக்கும்போது நாங்க சூனிய வைக்க முடியுமா? டேய் பேச மாட்டாதீங்க, என்னமோ பண்ணிட்டு இருந்தீங்க, சொல்ல போறீங்களா இல்லையா? வெறுப்பாய்க்கு என்ன? ஆமாமா, போட்டி என்ன தெரியல மாமா? போட்டியில நீங்க எல்லாம் ஜெயிக்க முடியாதுடா, நல்லா அந்த கால தாளு பழையால் எங்கிட்ட நீங்க ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது முடியும். வா இந்த பக்கம், இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே. வா வா, பழாதுரா. இந்த பாரு என்ன மாதிரி இளைஞர்களுடைய மனசுகள்லாம் கெடுத்துட்டு போட்டிங்கிற பேர்ல ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. என்ன போட்டின்னு சொல்லு சொல்லு. இந்த பட்டாணி எல்லாம் சாப்பிடணும். மென்ன திங்கணுமா? இல்ல, நான் சொல்ற மாதிரி சாப்பிடணும். பொறுக்கி திங்கணுமா? பொறுக்கி சொல்றான் பார். கூட்டி குடிச்சு திங்கணுமா? கூட்டாதரா சும்மா. ஒய்டி, இப்படி ஸ்பூன்ல எடுத்து இப்படி மவுத்துல போட்டுக்கலாமா? டேய் ஸ்பூனுக்கு போறதுனே சும்மா இருடா. அப்படி எல்லாம் இல்ல, கைய பின்னால கட்டிக்கிட்டு நாக்கால எல்லா பட்டாணியும் எடுத்து வாயில வச்சுக்கலாம். ஆனா சாப்பிடற கூடாது. சரி, கடைசியா நான் ஆனு வாயை காட்டி சொல்லுவேன். அப்ப யார் வாயில அதிகமா பட்டாணி இருக்கோ அவங்கள நான் காலம் பூரா கண் கலங்காம பாத்துக்கிறேன். நீ பல்லையும் சேர்த்து பட்டாணி நின்னுட்டீனா நான் எப்படி வாழ்க்கையில முன்னுக்கு வர்றது? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது அதுக்குள்ள நமக்கு வேலையாகாது. இந்த நாய்களோட நம்மளும் இறங்கிட வேண்டியதுதான். வாங்க தம்பி, பணத்துக்காக நாங்க வரல, ஆனா நீங்க மனசு வச்சாதான் பள்ளிவாசல நாங்க நினைக்கிற மாதிரி விஸ்தாரமா கட்ட முடியும்னு சொல்ல வந்தேன். சொல்லுங்க. எங்க கிராமத்துல எங்க தெருவுக்கு பக்கத்துல உங்க நிலம் கொஞ்சம் இருக்கு இல்லையா, உங்க பூர்வீகமான நிலம், அதுல கொஞ்சம் நிலத்தை விட்டு கொடுத்தீங்கன்னா
பள்ளிவாசல் கிட்ட சௌரியமா இருக்கும்னு கேட்டுட்டு போத்தான். என்னப்பா இத போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க? நம்ம பரம்பரை சொத்து ஒரு நல்ல காரியத்துக்கு உதவட்டும். அப்ப நீ அந்த பத்திரத்தை எடுத்துக்கொடு. இல்லப்பா, அந்த பாக்கியம் உனக்கே கிடைக்கட்டும். அந்த நிலத்தோட பத்திரம் சீக்கிரமா நல்லபடியா வேலை ஆரம்பிங்க. வேற எந்த உதவி வேணாலும் சொல்லிருப்பாங்க. தப்பா நினைக்காதீங்க, இந்த நிலத்துக்கு நாங்க என்ன விலை கொடுக்கணும்னு. நீங்க அந்த நிலத்துல கோயில் கட்ட போறீங்கல்ல, அதான் அதுக்கு விலை. அல்ஹம்துலில்லா. என்ன மாதிரி எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டீங்களா? எல்லாம் எனக்கு தெரியும், நீ சும்மா இரு. அப்பா தரகர் வந்திருக்காரு. என் புள்ள வெளியே புறப்படுற நேரம், நல்ல சகுனம் ஐயா, சரியான நேரத்துக்கு வந்திருக்கீங்க. அம்மா என்னையா? கொஞ்சம் இப்படி வாங்க. அப்பா நீ நல்லா இருக்கண்ணு. நல்லா இருப்பா, மகராசனா இரு. வாங்க தரகர, சௌரியமெல்லாம் இப்படி ஏதோ இருக்கு தம்பி. உங்க வீட்டுக்கு இந்த மாட்டை புடிச்சிட்டு வரதுக்குள்ள போரும் போரும் ஆயிடுச்சு. அப்பாட்ட பேசிட்டு இருங்க. நல்லது. என்ன வாத்தியார, இப்பவாவது நான் தான் உண்மையான சிஷ்யன் ஏத்துக்கிறீங்களா? ஆறு பேர் அடிச்சதுக்கு இந்த அழுத்த அழுத்திக்கிறிய? போன வருஷம் போட்டியில 12 பேர் அடிச்ச மணிமாறன் எவ்வளவு அடக்கமா உட்காந்துருக்கான் பாத்தியா? அப்ப மாப்பிள்ளை ஜெயிச்சா 12 பேரை ஜெயிச்ச மாதிரியா? அப்ப மாப்பிள்ளை ஜெயிச்சிட வேண்டியதான். மாப்பிள்ளை மாப்பிள்ள கை துரு துருங்க. மாப்பிள்ளை மாப்பிள்ள அவரு சொல்லுவார், உன்ன ஜெயிக்க யாரால முடியும்? கிடைச்சப்பா சமாளிக்கிறியா? கம்ப போட்டுட்டு கைபலத்தை காட்டுங்க. யாருக்கு கை தட்டுறீங்க? மாப்பிளைக்கு தட்டுறீங்களா இல்ல எனக்கு தட்டுறீங்களா? சரி, உங்களை திருத்த முடியாது. வேறங்க மாப்பிளா. ஏன் மாப்பிள்ள நிறுத்திட்ட? நான் தோத்துறேன்னு பயமா? இல்லடா மாப்பிள, நம்ம ரெண்டு பேர்ல யாருமே தோக்க கூடாது. என்னங்க நீங்க, யாராவது வந்துட போறாங்க. சொன்ன கேளுங்க, ரொம்ப மோசம். அடையா செய்யா விட்டு பம்ப் செட்டு யாருக்கு வசதியா இருக்கோ இல்லையா, நமக்கு ரொம்ப வசதியா இருக்கு. படையாச்சியா, நீங்க எங்க இருக்கீங்க? யாரே சொல்லாத பிள்ளை, பேர சொல்லு. மாரியப்பல்ல இருக்காருங்க, இதோ கூப்பிடுறேன். டே ஐயா, உன்ன பார்க்க வந்திருக்காரு. ஐயா நீ எங்களா? எனக்கு கையும் ஒல்ல காலும் ஒல்லியே. நீ ஒரு மண்ணு உட்கார்றதுக்கு ஏதோ எடுத்தா ஐயா நிக்கிறாங்கல்ல. இப்ப என்ன, இப்ப என்ன? நீ உள்ளவா. ஐயா நீங்க தரையில உட்காரு, உட்காரு. இருக்கட்டும், அட உட்காருண. அது இருக்கட்டும், நீயும் பையனும் இதுக்குள்ளே தங்கி இருக்கீங்க. ஆமாங்க, நானும் என் வீட்டுக்காரியும் இந்த பக்கம் முடங்கிக்குவோம், மவனும் மருமவளும் அந்த பக்கம் பாட்டுக்குவாங்க. நீங்க தங்கிட்டு அவங்கள வெளியே தங்க வை, இல்ல அவங்கள எங்க தங்க வச்சுட்டு நீ வெளியே தங்கிக்க. பையனுக்கு இப்பதான் கல்யாணம் பண்ண, அதுக்குள்ள பொட்டி பொடுக்கைய கையில கொடுத்து வெளியில தங்க வச்சா பாக்குற வாயலுவோ பல்பட்டு பேசிட்டான. பத்த வைக்கிற அடுப்பு மட்டும்தான் ஒன்னா இருக்கணும், அதுல தெரியும் குடும்பம் எப்படி இருக்குன்னு. சின்ன சிறுசுங்க கொஞ்சம் கூட எங்க இல்லாம. அதுக்குதான் ஐயா வர்ற குருவா எடுத்து கிடக்கிற விடத்துல கொட்டா போட்டு தரலாம். இத வச்சு ஊட்ட கட்டிக்க. ஐயா வேணாங்க ஐயா, நீங்க ஏற்கனவே நிறைய செஞ்சிருக்கீங்க. நம்ம புஞ்சவள்ளி இருக்க மூங்கி தோப்புல வேணுங்கிற கழிய விட்டுக்க. முதல்ல வீட்டை கட்டி ஒண்ணு நீ அங்க தங்கு, இல்ல பையன் தங்க வை. பாத்தா நான் வந்து இவ்வளவு நாழி ஆகுது, தண்ணி குடிக்கிறேன்னு ஒரு வார்த்தை கட்டியா? நீயாச்சு தண்ணி விடுமா? அப்பாவோட குணமட இருந்து முதல்ல வீட்டை கட்ட வழிய பாரு. சரிங்கய்யா. இப்படி வந்து குடு மோரா, கையில நல்லா கழுவு. இந்த குழந்தைங்க மேல நீங்க வச்சிருக்க பாசத்துக்கு
கத்தர் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டார். உங்களை மாதிரி நல்லவங்க நனாத குழந்தைங்களை பாத்துக்கிறதுனாலதான் கொஞ்சமாவது பாரம் குறையுது. நான் என்ன பெருசா பண்ணிட்டேன்? ஏன் நீங்களே இவங்கள அனாதன்னு சொல்லலாமா? ஆண்டவன் படப்புல எல்லாருமே ஒண்ணுதான், யாருமே அனாதை இல்லை. என்ன அதே எப்பவும் உங்க கடையில ஈ ஓட்டிட்டு இருப்ப, இன்னைக்கு என்ன இவ்வளவு கூட்டம்? பிஸியா இருக்கும் போது டிஸ்டர்ப் பண்ணாத, போட பாரு. என்னது ரெண்டு டீக்கு ஒரு டீ இலவசமா? நீ இந்த ஊருக்கு வாங்கி தங்கினா வாசினாதா? இங்க யாரு டீ காசு வாங்காத, எல்லாத்துக்கும் நான் தரேன். நாளைக்கு இதே நேரத்துக்கு இங்க வந்துரு, இன்னும் ஒரு டீ குடிச்சிருப்பாங்க. வெறும் வயிற்றுல நிறைய டீயை குடிச்சிட்டேன், வயிற்ற கலக்குது, குளத்துக்கார வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துடுறேன். ஒரு டீ தரேன் போனா ரொம்ப ஃப்ரீயா போனேன். கேட்க மாட்டீங்க தல்ல காசிநாதா? என்ன எத்தனை டீ கொடுத்த? எட்டு. எட்டு டீ தானே? ரெண்டு டீக்கு ஒரு டீ ஃப்ரீனா? எட்டு டீக்கு எத்தனை டீ ஃப்ரீ? நீ எல்லாம் எட்டாம் கிளாஸ் படிச்சு என்ன கிழிச்ச? எட்டு டீக்கு நாலு டீ ஃப்ரீ. அப்பாடா, அப்ப நீங்க நாலு பேர் போங்க, நீங்க உட்காருங்க, ஒரே பாயாதீங்க. அண்ணன் தான் சொல்றாரு. என்னடா அண்ணன் சொல்ற, அது குடி சொல்லான்னு எல்லாமே தெரியாம எல்லாம் கேக்குற நேரம் ஆயிது. என்ன நானும் வரேன், கணக்கு தீத்துட்டு சந்தோஷமா போலாம். காசிநாதா என்னடா நாலு டீக்கு எத்தனை டீ ஃப்ரீ? தலை எழுத்துடா, நாலு டீக்கு ரெண்டு டீ ஃப்ரீ. நீங்க ரெண்டு பேரும் போங்க, அண்ணன் நீங்க உட்காருங்க. நானும் போடமா? குருவே போடா. என்ன விட்டுட்டு போட வெளியில? உங்களை கையெடுத்து கும்பிடுற தம்பி, அவசரத்தை புரிஞ்சுக்க. இருங்க அண்ணன், இங்க இருந்து அசிங்கமாயிடுமே. இப்ப ரெண்டு டீ இருக்கு, ரெண்டு டீக்கு ஒரு டீ ஃப்ரீன்னு நீயே போர்டு போட்டிருக்க. இந்த அப்படி ஒரு டீ காசு அண்ணா, இப்ப வந்துருக்கு போயிடலாம். எட்டு டீ வாங்கினா எட்டுக்கு நாலு ஃப்ரீன்னா, நாலுக்கு ரெண்டு ஃப்ரீன்னா ரெண்டுக்கு நம்மளே ஏமாத்திட்டானே. எப்பவுமே இப்படித்தான் மாப்ள. சேவ் பண்ணி முடிச்சிட்டீங்களா? என்ன முடிக்கலன்னா நீங்க பண்ணி விடுவீங்களா? பண்ரொட்டி வாங்கி போட்டு நாலு நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள தீர்த்துட்டீங்களா? நான் பலாப்பழத்தை சொல்ல, வேற என்ன மாம்பழத்தை சொன்னீங்களா? நீ சரின்னு சொன்னா எதுவும் பேசாத, பேசினதெல்லாம் போதும். இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசே வேணாமா? வேணாம். அப்ப இங்க இருக்கிறவங்க யாரு? சும்மா வாரிசு கிட்ட பேசிக்கிட்டு நான் ஒருத்த கட்டிக்கிட்டு மத்தவங்க மாறி ஏன் புள்ள ஏன் பொண்டாட்டி ஏன் குடும்பம்னு சராசரி மனுஷனா வாழ எனக்கு பிடிக்கல. ஓட்டு போட்டு எம்எல்ஏ எம்பின்னு அவங்களை கோட்டை கனுப்பிட்டு அவங்க கிட்ட போய் நிக்காம நம்ம வீட்டு வாசல வந்து நிக்கிறாங்களே, ஏன் அவங்க நம்மள நம்புறாங்க? அந்த நம்பிக்கைக்கு எந்த இடைஞ்சலும் வந்துட கூடாது. எப்பா உன்ன மாதிரி ஊர் உலகத்துல சனங்க சனங்கன்னு கல்யாணம் பண்ணிக்காம வாழ்ந்தவங்க யாரையும் நான் பார்த்தது இல்லப்பா. நீ பாக்கல, வாழ்நாள் பூரா முத்துராமலிங்க தேவர் ஜனங்களுக்காக வாழல, காமராசர் கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காமலே ஜனங்களுக்காக வாழல. உங்களை கும்பிடுறேன், இனிமே இந்த பேச்ச எடுக்காதுங்க. மாப்பிள கோபத்துல ஒருத்தர் பேரை மறந்து சொல்லாம போறாரு. வாங்க பாட்டி, இந்தாங்க வெத்தலை பாக்ஸ் செலவுக்கு வச்சுங்க. நல்லா அறிய, சாயங்காலமா வீட்டுக்கு வா. வரேன் தம்பி. மணி தம்பி, ஒரு சந்தோஷமான செய்தி. ஜெயந்தி அந்த முட்டாய கொடுமா, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. ஒன்னா தேதி ஜாயின் பண்ண சொல்லிருக்காங்க. எந்த ஊர்ல? திண்டிவனம் ஸ்கூல்லதா. என் பொண்ணு இந்த நிலைக்கு வந்திருக்குனா அதுக்கு நீங்க தான் காரணம். நான் என்னமா செஞ்சேன்? உங்க பொண்ணு கஷ்டப்பட்டு படிச்சது, வேலை கிடைச்சிருக்கு. வர. சரி தம்பி. ஹாய். அதுக்கு எவ்வளவு நல்ல மனசு, தான் படிக்கலங்கிறதுக்காக மத்தவங்களை படிக்க வைக்கிறதுல எவ்வளவு ஆசை பாரு. பிடிங்க, நீங்க தான் தரணும். நீங்க அது என்ன போய் முதல்ல இத பிடிங்க, வெட்டுங்க. என்னங்க எப்படி பண்ணிட்டீங்க? ஏன் என்ன, நாங்கெல்லாம் சும்மா வந்து போறவங்க தான். இந்த உலகத்திலே நீ நல்லா இருக்கணும் எப்பவும் நினைக்கிறது உங்க அப்பா அம்மா வேற யாரும் இல்ல. பெத்தவங்க மனசு நிறைஞ்சு வாழ்த்துற வாழ்த்து இந்த உலகத்தை விட பெருசு. உங்க அப்பா தரதான் கரெக்ட். போங்க அம்மா. என்ன ஜனம் இருக்கு, பௌத்த வலிக்கிற மாதிரி வண்டி ஓட்டுற? பின்ன என்னையா
பூட்டி இருக்கிற கதவை திறந்துட்டு போனா அதுக்கு பேர் தரப்புழான்னு சொல்லலாம். அடைச்சே இருக்கிற கதவை உடைச்சிக்கிட்டு போனாலும் அதுக்கு பேர் தரப்புழான்னு சொல்லலாம். தொறந்தே கிடக்குது குறுக்க எட்டனா ரிப்பனை கட்டிண்டானுங்க. கத்திரிக்கோலை எடுத்து யாரோ ஒரு ஆள்கிட்ட கொடுத்தீங்க, அந்த ஆள் கஜாக்குன்னு வெட்டினா அதுக்கு பேர் தரப்புழவா? இதுக்காக வேலை மனுக்கிட்டு வண்டிக்கு டீசல் போட்டு ஜில்லா விட்டு ஜில்லா வரணுமா? நான் ஒண்ணு கேக்குறேன், குறுக்க எதுக்கு ரிப்பன் கட்டாங்க? குறுக்க எதுக்கு ரிப்பன் கட்டுறாங்க எனக்கு தெரியலையே. ஏய் வேலு, இந்த பள்ளி வாசல் கட்டுற வேலை எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்களா? நீங்க ரூட்ட மாத்தாதீங்க. நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? குறுக்க எதுக்கு ரிப்பனை கட்டாங்க? வண்டி எடுத்துடா. ஐயா 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 ஐயா, நான் சொல்றத கேளுங்க ஐயா, நில்லுங்க ஐயா 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 ஐயா, இந்த செருப்பாலே என்ன பின்னி 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 பொணமாக்குங்க ஐயா, இது எனக்கு தேவையா? அவன் குறுக்க ரிப்பனை கட்டினானே, புடவைய கட்டினானே, எதை கட்டினான் எனக்கு என்னயா? நான் ரிப்பனை பத்தி மட்டும் இருவரும் கேட்க மாட்டேயா? நான் அதுக்காக போலடா. இன்னைக்கு இந்த ஊர்ல சந்தை, அம்மாவுக்கு பலா பண்ணா ரொம்ப பிடிக்கும்ல, அதை ரெண்டு வாங்கிட்டு போலான்னு போறேன். என்ன அது இல்லையா? நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை ஊர்ல சொன்னா போதும், நூத்து கணக்குல பழத்தை கொண்டாந்து ஊட்ட ஒப்பிடுவாங்க. அதை விட்டுட்டு நம்ம இங்க இருந்து வாங்கி தூக்கி. நீ சொல்ற சரிதான், எல்லாரும் கொண்டாந்து போடுவாங்க, ஆனா நம்ம காசு கொடுத்தா யாராவது வாங்குவாங்களா? நம்ம கிட்ட போய் வாங்க மாட்டாங்கல்ல. இதே சந்தைக்குள்ள போய் ஒரு பழத்தை எடுத்து அவன் சொல்ற ரேட்டை விட 1 ரூபாய் குறைச்சு கொடுத்து அவன் கொடுப்பானா? அது எப்படியா கொடுப்பான்? ஏ, இந்த ஊர்ல தான் நம்ம யாருன்னே தெரியாதுல்ல. அதான் வா. கிரிக்க பாபுக்கு சண்டை விட போறேன், கிரிக்க பாபுக்கு சண்டை விட போறேன். எல்லாரும் ஜோரா வந்தா கை தட்டுங்க. ஏத்துங்கடா. கை தட்டு சொன்னா தட்டிடுறதா? எத்தனை நாளைக்குடா இப்படி தட்டிட்டே இருப்பீங்க? உங்களை சொல்லி தப்பு இல்ல, நீங்க தட்டி தட்டியே பழகிட்டீங்க. வேண்டாம், நீங்களும் கீரைக்கு மாவுக்கும் ஜண்டை வரேன் ஜண்டை வரேன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. என்னைக்காவது இது வரைக்கும் விட்டுருக்கீங்களாடா? இங்க பாரு மாவு, நான் இன்னைக்கு கீரைக்கு மாவுக்கும் ஜண்டை விடுற. பாம்பு செத்தா நீ சாப்பிடுற, கீரி செத்தா நான் சாப்பிடுறேன். ரெண்டும் சாவலாம் உங்க ரெண்டு பேரும் அடிச்சே கொண்டுடுவேன். மத்தவங்க மாதிரி கிடையாது, நாங்க சொல்றதான் செய்வோம், செய்யறதான் சொல்லுவோம். மத்தவன் டெலக்கெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ ஓட்டு கேட்க வந்த சண்டை விடு. என்ன நான் சொல்ல வேணாம்? ஏண்டா ஆட்காடு வேலூர்ல சண்டை விடல, பண்ருட்டியில விடல, காட்டுமன்னா கோயில்ல விடலையா? அட சும்மா மூடுற. பாம்புக்கு காதே கிடையாது, இவன் மகுடி ஊதுறான், உங்களுக்கு அறிவே இல்ல, கை தட்டுறீங்க. பாம்பே இல்லாம வெறும் பொட்டியை வச்சுட்டு பிலிம் காட்டிட்டு இருக்கான். நீங்க இருக்கிற வேலை வெட்டி விட்டுட்டு வேடிக்கை பார்க்க வேண்டிங்க, போங்க. பொட்டில இருந்த பாம்பு எங்கடா? அது என்ன கேக்குறீங்க? நான் கொஞ்சம் மாதிரி கேட்டீங்களா? கலர் குடிக்க சந்தைக்குள்ள போனேன், திரும்பி வந்து பார்த்தா பொட்டி மட்டும் அங்கிருந்து பாம்பு எங்க சந்தைக்குள்ள போயிடுச்சு. நான் போயிடுச்சு போயிடுச்சா? அப்புறம் என்ன வில? 30 ரூபாங்க. அது 25 ரூபா. நீ நினைக்கிற மாதிரி இல்ல, உன்னை பாம்பு அடிக்க வந்தது. உண்மைதான் தெரியுது.